நிறைந்த தமிழ் தலைவர்கள் ஏன் படுகொலை செய்யப்பட்டார் என்கிற கேள்விக்கு அமைச்சர்களுக்கு முன்பாக இந்த படுகொலைகள் புதிதாக நடக்கிறதா இல்லை வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறதா என்கிற கேள்விக்கு அமைச்சர்கள் திமுகவிலேயே இந்த படுகொலை இருக்கின்ற தமிழர்களை வாழ்த்துவிடுங்கள், அவர்கள் தமிழர்களே அல்ல, அவர்களால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது என்று சொன்ன சாக்ரடீஸ் கொல்லப்பட்டான். கடவுள் நம்பிக்கை விட்டுவிடுங்கள், இந்த கடவுள்களால் ஆவது கொன்று கொள்ள என்ற ஒரே காரணத்திற்காக மதவாதிகளால் நஞ்சோடு கொல்லப்பட்டான் சாக்ரடீஸ். இது கிமுகி. இதே ஒன்று கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு அது பல ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. சூரியனை மையமாக வைத்துத்தான் பூமி சுற்றி கொண்டிருக்கிறது சொன்ன காரணத்திற்காக. எப்படிப்பட்ட சிந்தனை மக்கள் இருந்தார்கள், பூமி நிலையாக இருக்கிறது, சூரியன் போன்ற கிரகங்கள் இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது நம்பக்கூடிய பழைய ஏற்பாட்டார்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தார்கள். அப்படி நம்பியவர்கள் மத்தியில் இல்லை இல்லை, பூமி சுற்றி கொண்டிருக்கிறது, சூரியன் சுற்றி கொண்டிருக்கிறது, சூரியன் நிலையாக சுற்றி கொண்டிருக்கிறது, அதை சுற்றித்தான் பூமி வந்து கொண்டிருக்கிறது சொன்னாரே கல்வி. எப்படி நீ கடவுளுடைய கொள்கைக்கிறார, எப்படி கடவுள் நம்பிக்கைக்கிறார, எப்படி நீ எங்களுடைய நம்பிக்கைக்கிறார, ஒரு பொய்யால் தாவலை சொல்கிறாய் என்று சொல்லி உண்மையை சொன்ன ஒரே காரணத்துக்காக அறிவியலை அறிந்து தெரிந்து சரியான ஆய்வு முறைகளை விளக்கிய மரியாதை கருவி அவர்கள் என்ன செய்யப்பட்டார், அவரும் படுகொலை செய்யப்பட்டார். பூமியுடைய வேதத்தில் இருந்து இரண்டு பொருட்களை தூக்கி கீழே இருந்தால் அந்த பொருட்கள் ஒரே சமயத்தில் கீழே அடையும், அது எடையை பற்றி கவலையும். பெரிய எடை உள்ள மிகப்பெரிய எடை உள்ள ஒரு பொருளும் மிக சிறிய எடை உள்ள ஒரு பொருளும் பூமியின் மேலிருந்து தூக்கி எறியப்பட்டால் அந்த பொருட்களானது ஒரே சமயத்தில் வந்தடையும், எடைகளை பொறுத்து அல்ல, அது குவியீர்ப்பை பொறுத்துதான் பூமிக்கு வந்தடைகிறது என்று சொல்லி கோபுரத்தின் மேல் ஏறி நின்று கொண்டு அந்த கோபுரத்திலிருந்து இரண்டு குண்டுகள் தூக்கிப்படுகிறார், ஒன்று மிகப்பெரிய குண்டு, ஒன்று மிகச்சிறிய குண்டு, இரண்டு குண்டுகளும் ஒரே சமயத்தில் பூமியுடைய கடைபிடிப்பு தடைகிறது. இப்படி நிமித்து காட்டிய பிறகு கூட அவரை விட்டு அவரை பறிமுறை செய்தார். ஏனென்று சொன்னால் நீ சொல்வது எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறது, அது அறிவியல் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நீ கடவுளுக்கு எதிராக செய்கிறாய் என்று சொல்லி அவரை பறிமுறை செய்தார். இப்படி தொடர்ச்சியான பறிமுறைக்கு பிறகுதான் நரேந்திர தமிழர்கள் கொல்லப்படுகிறார். ஓர் நம்பிக்கை ஒழிக்க வேண்டும், இந்த மக்கள் அறிவை பெற வேண்டும், அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும், அறிவியல் மனப்பான்மையை பெற வேண்டும் என்று சொன்ன காரணத்துக்கு எப்படிப்பட்ட செய்தி சொன்னார், நீங்க எல்லாம் ஜோசியத்தை நம்பிட்டு இருக்கீங்க, இந்த ஜோசியம் தான் மோசமானது மட்டமானது, உங்களுடைய அறிவியலால் மாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சந்திராயனுக்கு சென்று நாம் மூன்றாவது முறையாக வெளிநாட்டிருக்கின்றோம். அப்படி வெளிநாட்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்களிடத்தில் இன்றைக்கும் சந்திர தோஷம் இருக்கிறது, சூரிய தோஷம் இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்ய சொன்னால் அது எவ்வளவு கொடுமையான விஷயம், எவ்வளவு அறிவியலாக எவ்வளவு முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தை எதிர்த்து நீங்க எல்லாம் ஜோசியத்தை நம்பாதீங்க, உங்க அறிவை நம்புங்க, அறிவியலை நம்புகிற ஒரே காரணத்துக்காக நரேந்திர தரப்பு பதிவு செய்யப்படுகிறார். இப்படி தொடர்ச்சியாக இந்தியா மட்டுமல்ல உலகம் எங்கும் யாரெல்லாம் விஞ்ஞானிகளோ, யாரெல்லாம் அறிவுரை பேசுகிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் பறிமுறை செய்யப்படுகிறார். இந்த பறிமுறைக்கு ஒத்துப்புள்ளி வைக்க வேண்டிய கடவுள் நமக்கு இருக்கிறதா இல்லை, இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று நமக்கு நம்ம அறியாவே தமிழர்கள் ஆசிரியர் படித்திருக்கிறாரே, இந்த பணியை நாம் நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா என்கின்ற அந்த சிந்தனையை உங்கள் கடவுளை ஒப்படைத்திருக்கு. இப்படி மருத்துவர்களை விஞ்ஞானிகளை அறிவாளர்களை தொடர்ந்து கொண்டுபடுத்தக்கூடிய இந்த சமூகத்திலே நாம் ஆசிரியர்களைத்தான் மாற்ற முடியும் என்று மரியாதை குறிக்கோளர் அமைச்சர் சொன்னார். எப்படி ஆசிரியர்களால் சாதிக்க முடியும், எப்படி ஆசிரியர்களால் அறிவு மக்கள் வளர்த்த முடியும், இந்த நாட்டிலே அறிவியல் பெற்றவர் எத்தனை பேர் இருக்கிறார், அறிவியலை பெற்றவர்கள் ஆயிரம் லட்சம் பெற்றார்கள், ஆனால் அந்த லட்சக்கணக்கானவரும் அறிவியலை பெற்றவர்கள் அறிவியல் மனப்பான்மை கொடுத்திருக்கிறாரா என்றால் இல்லை. உதாரணமாக ஒரு செய்தி இயற்பியலாளர்கள் கொல்லப்பட வேண்டும், புவி எப்படி இயங்குகிறது, புவியை எப்படி நம்ம ஆக்க முடியும், புவியோட ஈர்ப்பு விஷயம் என்ன என்றெல்லாம் அவர்கள் பேசுவார்கள், சொல்லுவார்கள், படித்திருப்பார்கள், பாடமும் நடத்துவார்கள். ஆனால் அதே ராக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாரு என்றுதான் அங்கே மரியாதை பூஜை செய்து பொறுத்து வைக்கிறார். பூமியினுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி எதிர்த்து அது பயணித்து வானிலை வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வானிலை வட்டமாக செல்லக்கூடிய ராக்கெட்டு கடவுள் கொள்ளிக்கிறதாக புவி விசையை தாண்டி செல்லக்கூடிய ராக்கெட்டு கூட இன்றைக்கு பொட்டு வைத்து அதில் பார்க்கும் உலகம் இருக்கிறது. அந்த விஞ்ஞானிகள் செய்கிறார், விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தங்கள் சொந்த கண்டுபிடிப்பை கூட அச்சத்தோடு மயத்தோடு அங்கே பொட்டு வைத்து அனுப்பக்கூடிய அறிவு வளப்பாடு தான் இன்றைக்கு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இயங்குகிறது. வேதியை பார்த்து சொன்னால் புதிய புதிய பொருட்கள் வேதியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அது நடத்திக் கொள்ளக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் அந்த மாற்றங்களை சமூக மாற்றங்களை அதிக மாற்றங்களை மாணவர் கற்றுக்காக சொன்னால் கிடையாது. அவர்களும் கைகளை கை கட்டுவதும் தாழ்களை கை கட்டிக் கொள்வதும் கை கட்டுக்க சொல்லி மாணவர்களுக்கும் அறிவுறுத்துவதும் பக்தியை பரப்புவதுமாக கொடுத்தார்கள். இது ஆசிரியர் தடுக்க முடியுமா என்றால் முடியும். எப்படி முடியும் சொன்னால் நாங்கள் கற்றுக்கொண்ட கல்வி சரியானது, நாங்கள் ஏற்றுக்கொண்ட பட்டம் சரியானது என்ற உணர்வு அவர்கள் தரவில்லை.
நான் கற்ற கல்வியை முறையாக பயன்படுத்த வேண்டும். எப்படி நான் கற்ற கல்வி எனக்கும் என் சமுதாயத்துக்கும் பயனாவிட்டால் என்னை நாளை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு சாக வேண்டும் என்று சொன்னாரோ, எனக்கு இந்த பூமியிலே கற்பிப்பது ஒன்றுதான் பணி, இனமில்லை சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை என்று சொல்லி நானே கிடையாது சொல்லி இந்த மக்களை அறிவுரை பெற்றதற்காக தன்னையே ஒப்படைத்து 95 வரை மூத்திர சக்தியை கைகளை சுமந்து கொண்டு செத்து போனாரோ, அவர் தத்துவத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த பெரியார் பெரியார் மக்களும் நரேந்திர பிரதமரும் இந்த மக்களுக்கு எதை விளைத்தார்கள்? அறிவை விளைத்தார்கள், அறிவு விளைத்தார்கள். ஆனால் அவர்கள் போட்ட இடஒதுக்கீடு பிரச்சையால், அவர்கள் போட்ட அறிவு பிரச்சையால் பயனடைந்த எத்தனை லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மக்களுக்கு அறிவை வளர்ப்பாண்டை போதிக்கிறார்கள் சொன்னார்கள். நான் முதலில் வலுப்படுத்த வேண்டியது மாணவர் தல்ல ஆசிரியர்களுக்கு, அந்த ஆசிரியர்கள் மனதில் முதலில் அறிவு வளர்ப்பாடு வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த செய்தி எல்லாம் நாம் மாணவர்களுக்கு சொன்னால் விடுபட, ஏனென்றால் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் காட்டுவது அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை அறிவுக்கு எதிரான செய்திகளும் காண்பு கொடுக்கிறார்கள். பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு மனக சொல்லி கற்றுக்கொள்ள உலகம் இடம் நம்முடைய தமிழ்நாடு இந்தியா. இப்படி மாணவர்கள் பிறக்கின்ற பொழுதே வளர்க்கிற பொழுதே அவர்கள் மத்தியில் அறிவுக்கு எதிரான கொள்கை காட்டப்படுது. அந்த குழந்தைகளால் எப்படி காப்பது அவர்கள் அறிவுரை பேச முடியும். ஆனால் பேச வேண்டியது மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் தான் பேச முடியும். உடனடியாக அவர்கள் சரியான 3 நாட்கள் முன்பாக இந்த கதை சொன்னதால் இந்த வரலாறு சொன்னால் எப்படிப்பட்ட பின்விளைவு மாணவர்கள் இருக்கிறது என ஒன்று முடியும். ஆகவே சொல்ல வேண்டிய செய்தி செய்ய வேண்டிய செய்தி மாணவர்களுக்கு கிடையாது. மாணவர்கள் வெகு சீரர் மட்டும்தான் இந்த அறிவு பிரமாணத்தை வச்சிருக்கிறார்கள். மற்ற அனைத்து மாணவர்கள் பத்தியிலும் போர்டு வந்து எழுதியிருக்கிறார்கள். ஏன் கை கைப்பற்றிருக்கிறார், ஏன் கையில் கைப்பற்றிருக்கிறார், ஏன் கால் கைப்பற்றிருக்கிறார், இதெல்லாம் போர்டு வந்து நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஆசிரியர் என் கருத்துக்கள் கைப்பற்றிருக்கிறார், கைவிட்டு கைப்பற்றிருக்கிறார் சொல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார். அப்ப இந்த செய்தி யாருக்கு போய் சேர்க்கணும்? எண்களை மிக இழிவாக மிக கேவலமாக அவர்கள் தேவதாசிகளாக அடைக்க வேண்டிய சமூகம் எது என்று யார் மதிக்க வேண்டும்? பெற்றோர்கள் சொல்ல வேண்டும், ஆசிரியர்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அறிவியல் மாற்றத்தை பெறுவார்கள். ஏதோ பிஎஸ்சி இயற்கை படித்துவிட்டேன், நேர்ந்து படித்துவிட்டேன், பாரதி படிச்சேன், குலாதி படிச்சேன் அப்படின்னு சொல்றதுதான் அறிவு. நான் ஹிஸ்டரி படிச்சேன், எது ஹிஸ்டரி படிச்சேன், ஹிஸ்டரியை முழுமையாக படித்து அந்த வரலாற்றுகள் எது உண்மை எது சரி எது தவறு என்று ஆய்ந்து அறிவுரிய தகுந்தறிவை பெற்றிருக்கிறார்கள். அதுதான் அறிவு மாற்றம். அப்படிப்பட்ட அறிவு மாற்பாண்மை இன்றைக்கு ஆசிரியர்கள் பெற்றிருக்கிறார்களா, ஆசிரியர்கள் பெற்றிருக்கிறார்களா, வளர்ந்தவர்கள் பெற்றிருக்கிறாரா, பெற்றோர்கள் பெற்றிருக்கிறார்கள் சொன்னார் இல்லை இல்லை இல்லை. எனவே நாம் யாரிடம் போய் பேச சொன்னார் பெற்றோர்கள் பேசுவோம். தெருமுறை பிரச்சாரம் கொண்டவர்கள் போலதாக இப்படி எல்லாம் பெண்களை இப்படி எல்லாம் விடுக்கப்பட்டவர்களை இப்படி எல்லாம் பின்பற்றப்பட்டவர்களை நாதிலே ஈயம் காய்ச்சி கூட்டிய சமூகம் இருந்தது என்ற செய்தி யார் சொல்ல முடியும்? நம்மை விட்டால் இந்த நாட்டிலே நாதி கிடையாது. தந்தை பெரியாரை விட்டால் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செயல்பாட்டாளர்கள் இந்த நாட்டு வேறு யாரும் கிடையாது. அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர்கள் என்பதால் தான் இன்றைக்கு அறிவு நோக்கத்தை பற்றி தமிழாக பேசுகிறோம். எனவே இப்படிப்பட்ட செய்தியை இப்படிப்பட்ட அறிவியல் செய்திகளை இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை நாம் அனைவர் மத்தியிலும் திருமுறை பிரச்சாரம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு சொல்வது மட்டும்தான் என்னை போன்றவர்களுக்கு என்னை போன்று மாணவர்களை பேசக்கூடியவர்களுக்கு ஒரு புதல் கிடையாது. செய்ய வேண்டிய பணிகள் சொன்னார் நம்முடைய ஆசிரியர் உத்தரவுகள் போல திருமுறை பிரச்சாரத்தின் மூலமாக பொதுக்கூட்டம் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் அறிவியல் மனப்பான்மையை உண்மையான வரலாற்று மனப்பான்மையை உண்டாக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுமையை நரேந்திரன்